ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ரன்னோட இது உங்கள் ஃபேவரட் ரன் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கான ஸ்கின் எப்படி ஃப்ரீயாக வாங்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கான ஸ்கின் ஏன் தேவை அப்படின்ற விஷயங்களையும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பெரிய கிவ்வே போயிட்டுருக்கேன், அந்த கிவ்வே நீங்களும் வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம சேனலில் வர எல்லா வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வெற்றியாளர் ஆக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறேன். ரீடிங்ஸ் கோடில் போய் அந்த இடத்துல பாருங்கள். இந்த எல்லா கண்ணுடைய ஸ்கின்னும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது. இங்கே பாருங்கள், இந்த ஸ்கின் வேறு லெவலில் இருக்குது. அதாவது M4A1 ஸ்கின்னு, இதில் பார்த்தீங்கன்னா டேமேஜ் செம்மையாக இருக்குது. மேக்ஸிமம் 2% இருக்குது. அக்யூரசி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா 300 பேட்ச். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கண்ணை பாருங்கள், அது செம்மையாக இருக்குது. டபுள் டேமேஜ், அக்யூரசியும் செம்மையாக இருக்குது. ஓகே, கல்ல சாப்பிட்டதே அப்போ வருது. ஓகே, அதுக்கடுத்தது இருக்கிறது பாருங்கள், இன்னும் செம்மையாக இருக்குது. இந்த ஸ்கின் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அதாவது நீங்கள் இதுக்கு 1 ரூபாய் செலவு பண்ண தேவை. இந்த ஸ்கின்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் நிறைய ஸ்கின் வச்சு யூஸ் பண்ணுமா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த ஸ்கின்லாம் நான் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன் தெரியுமா? அதாவது ஒவ்வொரு டைமும் நான் டைமண்ட் ராயலில் போயிட்டு இல்லை வெப்பன் ராயலில் போயிட்டு ஸ்வீப் பண்ணும்போது சுத்தும்போது பார்த்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் இங்கே எல்லாமே கிடைக்குது. இங்கே பாருங்கள், ரூம் கார்டு கிடைக்குது. அது இல்லாமல் உங்கள் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான கார்ட்ஸும் இங்கே கிடைக்குது. இது எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்க போகுது. அந்த கன் ஸ்கின்லாம் வேறு லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கன்லேருந்து ஒரு ஃபெதர் பறந்து போகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து கேம்லேயும் வந்துகிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் கன்று இந்த கன்று கையில் வச்சுட்டு இருக்கும்போது அது பறந்து போயிட்டே இருக்கும். செம்ம கெத்தாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அது மட்டுமே இல்லாமல் இந்த இடத்துல வெறும் 15 பேட்ச் கொடுத்தீங்கன்னா 7 நாளைக்கு உங்களுக்கு இந்த எல்லா கார்டையும் கொடுப்பாங்க. அதாவது பவுண்டரி டோக்கன் ஆகட்டும், இல்லை ஸ்கேனர் ஆகட்டும், இல்லை போன் ஃபயர், இந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க. இதெல்லாம் செம்மையாக இருக்குது. இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த ஆஃபர் எப்படி வாங்கலாம், எந்த இடத்துல வாங்குறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கன்னுடைய செம்ம ஸ்டைலிஷான கன்னை பாருங்கள். அது வந்து ஃபெதர் பறந்துகிட்டே வருது. அது முன்னாடி இருக்கிற அந்த லாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக் வர மாதிரி ஷாக் வேவ்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அந்த ஃபெதர் பறக்கிறது தான் இதில் இன்னும் சூப்பராக இருக்கும். என்னுடைய கன்னில் பார்த்தீங்கன்னா MP40 ஒரு ஸ்டார்ஸ் பறந்துகிட்டே இருக்கும், ஒரு க்ரீன் கலர் ரோஸ் கலரில். அதே மாதிரி இதில் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரை பண்ணியிருக்க கன்னும் செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளூ கலர் ஸ்கின் தான் இன்னும் செம்ம பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் அந்தளவுக்கு அக்யூரேசியும் இல்லை, டபுள் டேமேஜ் இல்லை அப்படின்றது கொஞ்சம் குறைவான விஷயந்தான். பட் அதை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். அக்யூரேசி வேணுமா, இல்லை ரேஞ்ச் வேணுமா, இல்லை மேக்ஸின் அதிகமாக இருக்கணுமா, இல்லை ரீலோடிங் ஸ்பீடு அதிகமாக இருக்கணுமா அப்படின்றத நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் தான் உங்களுக்கு எந்த ஸ்கின் வேணும் அப்படின்றத வாங்கணும். சரி, ரொம்ப நேரமாக இதே சொல்லிட்டு இருக்கலாம், எப்படிதான் வாங்குறது அப்படின்னு தானே கேட்குறீங்க. இது ஒரே செகண்ட், இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடலாம். பார்த்து முடிச்சுட்டு ரூம் கார்டெலாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையுமே ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க, பார்த்துக்குங்க. ஓகே, இந்த ஸ்கின் எல்லாத்தையும் வாங்கணும்னா நம்மளுக்கு அந்த பேட்ச் தேவை. அந்த பேட்ச் எப்படி வாங்கணும் அப்படின்றத நீங்கள் கேட்குறீங்க. அந்த பேட்ச் எப்படி வாங்கணும்னா, இப்போது நம்ம மேப்பில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஷட்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு இது விட்டுருக்காங்க, ஒரு ரவுண்டு. அதில் போய் விளையாண்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் விளையாடுறதுக்கு ஃப்ரீ 1 நாளைக்கு 1 முறை. அதுக்கப்புறம் விளையாடுங்கன்னா 10 டைமண்ட் கொடுத்து தான் விளையாட முடியும். ஒரு மேட்ச் நீங்கள் போயா வாங்கினீங்க அப்படின்னா அதில் 35 பேட்ச் கொடுப்பாங்க. அந்த 35 பேட்ச் வச்சு தான் இப்போ நம்ம உள்ளே போனோம் பார்த்தீங்களா, ரீடீமில். அந்த இடத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் வச்சுருக்காங்க. அதாவது 15 பேட்சிலேருந்து 300 பேட்ச் வரலாம். அந்த பேட்ச் கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணுமோ அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு நேற்று ஒரு மேட்ச் போட்டேன். அந்த மேட்ச்சில் போயா வாங்கினா அப்படின்னா இல்லை அப்படின் தான் சொல்லணும். ஆனால் மேட்ச் செம்மையாக போச்சு, டாப் 10 கிட்ட வந்தேன். இருந்தபோதும் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்ன்றதோட சரியாக கவனிக்காமல் விட்டதால போயிடுச்சு. மேட்ச் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஆனால் மேட்ச் ஃபுல்லாக ரேங்க் மேட்ச் மாதிரி தான் இருக்குது. நிறைய நூப்ஸ்லாம் கிடையாது, ஃபுல்லாக எல்லாருமே ஒரு ப்ரோ பிளேயர்ஸ் தான் வந்திருந்தாங்க. அங்கே போர்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எல்லாமே 225-200 கீழே யாருமே இல்லை. அந்தளவுக்கு வெயிட்டாக போயிட்டுருக்கு. ஓகே, சுற்றி பார்க்கலாம் யாருனா நோப்பு இருக்காங்களாம் சொல்லிட்டு. கிட்டத்தட்ட யாருமே நோப்பு இல்லை அப்படின்றது தான் எனக்கு தோணுது. எல்லாருமே ப்ரோ பிளேயர் மாதிரி தான் இருக்காங்க, பெரிய பிளேயர்ஸாக தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் ஓப்பன் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எனக்கு மற்ற டைமில் நோப்ஸ் அதிகமாக இருப்பாங்க. 7 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ப்ரோ பிளேயர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அந்த டைமில் மட்டும்தான் இந்த மேட்ச் ஒர்க் ஆகும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த மேட்ச்சில் போயிட்டு நீங்கள் போயா வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 35 பேட்ச். ஓகே, இறங்கியாச்சு, கன் எடுத்துப்போம். இறங்கினவுனே ஏதோ ஒன்று கன்னு கிடச்சிருக்கு. ஓகே, 2 பேர் இறங்கியிருக்காங்க. அந்த சைடில் ஒருத்தர் இறங்குறாங்க, இந்த சைடில் ஒருத்தர் இருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த சைடில் ஷூட் அவுட் நடக்குது ஆல்ரெடி. யாரோ 2 பேர் மாஞ்சிட்ருக்காங்க போல். சரி, நம்மளுக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுக்காமல் கிட்ட போகக்கூடாது. ஏன் அப்படின்னா அதான் ரோல் எல்லாம் செத்து போயிடுவீங்க ஓப்பனிங்கில். இந்த கேம் வேறு ரொம்ப ட்ரிக்கான கேமாக இருக்கு. ஏன் அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சா மட்டும்தான் உங்களுக்கு இது கொடுப்பாங்க, இல்லைனா பேட்ச் கிடைக்காது. வின் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா டாப் 3 வரணும். டாப் 3 வந்தாலும் உங்களுக்கு ஏதோ ரிவார்ட் கொடுக்குறாங்க போல். பட் டாப் 3 நான் வரவே இல்லை, அதனால் எங்களுக்கு கிடைக்கல. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மேட்சை ஸ்குவாடாக போட முடியாது, நீங்கள் சிங்கிளாக மட்டும்தான் போக முடியும். சோலோ மேட்ச். ஸோ சோலோவில் போயிட்டு உங்களை பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு காமிக்க முடியும் அப்படின்றதான் அந்த கேம்.
கண்டிப்பா இன்னைக்கு நான் போடுவேன், போட்டு வின் பண்றோம். இது ஒருத்தன் ஓடுறான், அவனை பாக்கலாமா இல்ல வேணாம், கிட்ட போனா ட்ரம்ம சுத்துப்படுவான், அதனால கொஞ்சம் அலர்ட்டாவே இருந்துக்கலாம். ஓகே, இந்த சைடில் ஷூட் அவுட் நடக்குது போல, அந்த சைடில் போய் பார்க்கலாம். சைடில் கார் வேறு எடுத்துகிட்டு போகிறானுங்க, எல்லா பக்கமும் சுற்றிட்டு இருக்கானுங்க போல ஆளுங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல, சுற்றி சுற்றி வர வேண்டியதான். இதை போட்டு நின்றுருக்கான், அவனை போய் அடிக்கலாம். அடி 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 அடி, புல்லட் காலி, ரீலோட் பண்ணலாமா? இல்லை, ஓடிட்டான். சரி, போய் சுற்றி வந்து அடிக்கலாம். சுற்றி வர தான் கரெக்டான விஷயம் இந்த டைமில். அவனையும் சுத்த விடலாம், ஏன் அப்படின்னா அவன் காண்டாவான், என் நம்மளை சுட்டானே எங்கடா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேலே போய் பார்க்கலாம். மேலே இருந்தானா கண்டிப்பாக அவனுக்கு சங்கு தான். கையில் கன்று வச்சுட்டே போங்க, ஏன் அப்படின்னா எந்த டைமில் வேணாலும் அவன் வந்து அட்டாக் பண்ணலாம் நம்மளை. ஆனால் ஓடிட்டான் போல பயப்பில், ஆளையே காணும், சுற்றி பார்க்கலாம். இங்கே தான் இருந்தான், இந்த சைடில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும், சுற்றி பார்க்கலாம். இந்த பாரில் இருக்கிறவர்களும் எப்போவுமே கொஞ்சம் பயம் தான், ஏன் அப்படின்னா ஒரே போடும் போட்டாங்கன்னா நம்ம அப்டேட் ஆகிவிடும் உடனே. இது வேற சோலோ மேட்ச் வரையா, யாரும் நம்மளை ரெஸ்கியூ பண்ணவும் வரமாட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரை நீங்க கிட்டத்தட்ட ரொம்பவே கேர்ஃபுல்லாக விளையாடி ஆகணும், இல்லைன்னா சங்கு தான் உங்களுக்கு. ஓகே, இங்கே எதுவுமே கிடைக்கல, ஓடலாம். இந்த சைடில் அப்பயும் எவனோ ஒருத்தர் சொல்கிறான், எனக்கு மட்டும் ஏன் காமிக்க மாட்டேது அப்படி தெரியல, கீழே போய் தான் இருக்கானுங்க போல. சரி ஓகே, கீழேயாவது போய் பார்க்கலாம் யாருனா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கடா இருக்கீங்க, வாங்கடா. ஓகே, யாரும் இல்லை, அது மட்டும் ரொம்ப கிளியராக தெரியுது. போய் பார்ப்போம், இந்த சைடில் தான் ஷூட் அவுட் நடந்துச்சு, இங்கே யாரா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒருத்தனையும் ஷூட் பண்ணல, ஸோ சேட். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் இந்த மாதிரி யாருமே வெளியே வந்து விளையாடவே இல்லை எனக்கு தெரிஞ்சு, நான் பார்த்து வரலாம். எல்லாருமே ரூம்குள்ளே ஒளிஞ்சிட்டு தான் இருக்காங்க. ஏன் அப்படி ஒளியிறாங்க அப்படின்னு தான் தெரியல, ஒருவேளை பேட்ச் கொடுக்குறாங்க, லாஸ்ட் போயை வாங்கினா மட்டும்தான் வின் பண்ண முடியும் அப்படின்ற காரணத்தால் எல்லாரும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு புரியல. சரி, எப்படியோ நம்ம தேடி அடிக்க வேண்டியதான், ஒவ்வொரு ரூமாக போய் பார்க்க வேண்டியதான். எல்லா ரூம்லேயும் பார்த்துட்டு நமக்கு தேவையான எல்லா சோர்ஸையும் எடுத்துக்கிட்டு வேக வேகமாக போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, எஸ்கேஎஸ் இருக்குது. ஓகே ஓகே, எஸ்கேஎஸ் வேணாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் போல. ஏன் அப்படின்னா எஸ்கேஎஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ கிடைக்காது, ரொம்ப லேட்டாகும், அதுக்காட்டியும் முடிச்சிருவாங்க. அங்கே பாருங்கள், அந்த காரை பார்த்தோடனே கண்டுபிடிச்சேன், இதுவரை நான் இந்த இடத்துல ஒளிஞ்சிட்ருக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தா ஷார்ட் பச்சேன், அங்கே யாருமே இல்லை. சரி ஓகே, எவனோ ஒருத்தர் இருக்கான், ஆனால் அது மட்டும் தெரியுது. கீழே இறங்கி போய் ஸ்லோவாக போகலாம், நம்ம வர்றது தெரியாத அளவுக்கு கீழே அப்படி அந்த நீலே போகலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எவனோ ஒருத்தர் இருக்கான் அப்படின்றது அந்த கார் இருக்கும்போது தெரியாதாம்மா இருக்கான். இப்போ அவன் பின்னாடி போய் அவனுக்கே தெரியாமல் டர்றன்னு அடிக்க வேண்டியதான். அடிக்கும்போது என்னாச்சுன்னா அவன் பின்னாடி பேன் வச்சிருப்பான் போல, சாகவே இல்லை ரொம்ப நேரம், கொஞ்ச நேரத்தில் பயமாயிருச்சு. அவன் திரும்பி ஒரு போட்டு போட்டு நான் க்ளோஸ் ஆகிட்டு இருப்பேன். அவள் ஜூம்லாம் வச்சிருக்க போல, ஃபோரின் ஸ்கோப்லாம், அந்த காரணத்தால் தான் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். யாரும் இருந்தாலும் போட்டுடலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில், பட் நம்ம போட்டாச்சு அவனை முதக்கில் முத கொலை. ஓகே, இனிமேல் என்ன தேவையோ அது மட்டும் எடுத்துக்கோங்க, அதிகமாக ஹெல்த்து தேவைப்படும், ஹெல்த்து எனக்கு லாஸ்ட் டைமில் யூஸ் ஆகும், ஹெல்த் எடுத்துக்கோங்க, அதாவது மெடிக்கேட். ஒரு சிலர் இதுக்கும் சண்டைக்கு வராங்க, அது ஹெல்த் இல்லைப்பா மெடிக்கேட் போ அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் ஒன்று தானே அதில் போய் என்ன இருக்கு. ஓகே, இப்போ நம்ம மேலே போகிறோம், போயிட்டே இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜோன் அந்த பக்கம் இருக்குது, அந்த காரணத்தில் தான் அந்த இடத்துக்கு போகிறோம், இல்லைனா நம்ம வேற எங்கன்னா போயிருக்கோம். இன்னும் 23 பேர் இருக்காங்க, எப்படா முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பத்தா சீக்கிரம், அதுவும் ரேங்க் மேட்ச்சில் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான். சாதாரண கிளாசிக் போட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே க்ளோஸ் ஆகிடுவாங்க, மேட்ச் முடிய கொஞ்சம் லேட்டாக இருக்கும். ஆனால் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் 23 பேர் அப்பே ஸ்டில் அலைவ். இப்போ பார்த்தீங்கன்னா 14 பேர் ஆயிடுச்சு, எனக்கா பிஸ்மா செக்ஷன்லேருந்து இப்போ பீக்குக்கு வந்துட்டேன். அவ்வளோ தூரம் வந்தேன் யாருமே இல்லை, அதனால் அந்த வீடியோஸில் கட் பண்ணி போட்டேன். இந்த இடத்துல நம்ம எப்படி போகிறோமோ அதே மாதிரி இன்னொருத்தவன் தான், அங்கே பாருங்க அப்படின்ட்டு கொஞ்சம் விட்டுருந்தான் அவனை சாவச்சிருப்பான், பட் அவனை போட்டாச்சு. இந்த இடத்துல ஒரு சிக்கல் வந்துருச்சு, அதாவது அவனை போட்ட உடனே இந்த இடத்துல இருந்திருக்கக்கூடாது, வேற எங்கன்னா போயிட்டுருக்கணும், அது எனக்கு துணமாக போயிருச்சு. அதனால தான் இந்த இடத்துல வேற ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. இப்போ பாருங்கள், இப்போ அவனை கிளீன் பண்ணியாச்சு, என்கிட்ட எல்லாமே இப்போ பொருள் அதிகமாக தான் இருக்குது, பட் இருந்தும் சரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு போனேன். கன்னை ரீலோட் பண்ணிட்டேன், பண்ணிட்டு சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் பின்னாடி ஒரு நாய் வந்துருச்சு. அந்த நாய் எங்கேருந்து வந்தான் அப்படிலாம் தெரியல, பட் ப்ராப்ளம் என்னென்னா அவன் வேறு எதனா கன்று வச்சிருந்தானா நம்ம அவனை போட்டிருப்போம். என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்களே பாருங்கள், இல்லை இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். எவனோ சொல்கிற மாதிரி இருந்துச்சு, யாரான்னு பார்த்தா பின்னாடி ஒருத்தன் ஷார்ட் கன் வச்சிட்ருக்கான். நான் அப்பயும் ட்ரை பண்ணேன், ஒன்றும் முடியலை.